இறையேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய திருத்தல அதிபர் பங்கு தந்தை அவர்களே, உதவி பங்கு தந்தை அவர்களே, நிர்வாகத்தை கவனிக்கும் அருட்தந்தை அவர்களே, கூட்டுப்பலியிலே பங்கேற்கும் சகோதர குருக்களே, திருவிழா திருப்பலியிலே பங்கு பெற வந்திருக்கும் அருட்சகோதரிகளே, பாசமுள்ள இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் பெருவிழாவின் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு பகிர்ந்து கொள்கின்றேன். பாலன் இயேசுவின் பிறப்பை கொண்டாடி இந்த நள்ளிரவு நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து அன்பிலும் மகிழ்ச்சியிலும் எதிர்நோக்கிலும் அவர் காட்டுகின்ற மீட்பின் வழியில் நம்மையே அர்ப்பணிக்க இங்கு கூடி வந்திருக்கின்றோம். நீண்ட நாட்களாக இந்த விழாவிற்காக நம்மையே நாம் பல வகையில் தயார் செய்திருக்கின்றோம். ஆம், நமக்காக மனுமகன் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். கொடுக்கப்பட்ட அந்த மனுமகன் நம்மிடையே என்றும் இருந்து கடவுள் நம்மோடு என்ற உறவில் நம்மில் வாழ அவரை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய பங்கிலும் நம்முடைய மறைமாவட்டத்திலும் அவரை வரவேற்போம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, வருடா வருடம் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகின்ற நாம் இந்த பெருவிழாவை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம் என்பதை ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது. வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற இந்த விழா சமுதாய விழாவா அல்லது குடும்ப விழாவா அல்லது பங்கு விழாவா அல்லது திரு அவையின் விழாவா என்ற கேள்விகளை கேட்கும் பொழுது, இந்த விழாவானது எல்லா விழாக்களையும் ஒன்றோடு இணைத்து அரவணைத்து செல்லுகின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது என்பதை மறக்கக்கூடாது. மறைவுரையாற்றுவதற்காக என்னையே நான் தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் ஒரு கேள்வி எழுந்தது. உடனே எனக்கு தெரிந்த அன்பருக்கு போன் பண்ணி தொலைபேசியின் மூலமாக, கிறிஸ்துமஸ் விழாவின் மூலமாக நீங்கள் எதை எதிர்பார்க்கின்றீர்கள்? அவருடைய நண்பர், என்னோடு படித்தவர், என்ன ஆண்டவர் இந்த கேள்வியை திடீர்னு கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியாத பதிலானார். உடனே பேரன் பக்கத்தில் இருந்தான், அவன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டார். ஹலோ ஃபாதர், என்ன வேணும் உங்களுக்குன்னா? டேய், கிறிஸ்மஸ் விழானா என்னான்னு? ஐயோ, அது மகிழ்ச்சியான விழா, எங்கள் தாத்தா பரிசு கொடுப்பார், எங்கள் அம்மா பரிசு கொடுக்கும், எல்லாரும் பரிசு கொடுப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கிது புதிய ட்ரெஸ், அதை சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறேன். கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கல. சரி, அதுலேயும் ஒரு பதில் இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா நிறைய பேர் வந்து புதிய ஆடை அணிந்து கொண்டு அலங்காரிச்சிட்டு வந்திருக்கீங்க, அதனால் அவன் சொன்னது உண்மைதான். உடனே அந்த பையனோட உங்கள் அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன். அம்மாவை கூப்பிட்டேன், தாயே, கிறிஸ்மஸ் விழாவிலிருந்து நீ என்ன எதிர்பார்க்குற? ஆண்டவரே, கிறிஸ்மஸ் விழாவிலிருந்து எனது அம்மா சுதாரிச்சு கொண்டிருக்க கேள்வி கேட்குறேன்னு உடனே பதில் தெரிஞ்சு இதாக கண்டுபிடிக்கணும்ல. இந்த விழாவிலிருந்து எனக்கு தெரிய வேண்டியது, கிடைக்க வேண்டியது, என் குடும்பத்தில் வந்து அமைதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். பிறகு என்னுடைய நண்பரிடம் கேட்டேன், உங்கள் அப்பா வீட்டில் இருக்காரான்ட்டு, படுத்திருக்காரு, ஸோ அவர்கிட்ட ஃபோனை கொடுங்க. அவரை கேட்டேன், தாத்தா என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்னார் அருமையான பதில், கடவுள் என்னை தேடி வருகின்றார், அந்த கடவுளை காண எனக்கு ஆவலாக ஆலயம் செல்ல ஆசை, முடியாத நிலையிலே நான் இன்று படுக்கை இறக்கையிலே படுத்தி இருக்கின்றேன். என்னை தேடி வருகின்ற இறைவனை என்னால் தேடி போக முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றேன், இந்த விழாவானது எனக்கு மன வருத்தத்தை தருகின்றது என்று கூறினார். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரே குடும்பத்தில்
கிறிஸ்மஸ் விழாவை பற்றி கேட்கும்போது பல வகையான எண்ணங்கள் கருத்துக்கள் வருகின்றன. இங்கே வந்திருக்க உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தரையும் கேட்டால் ஒன்று சொல்லுவீங்க. உண்மையாக பிறக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை நமக்கு கொண்டு வருகின்றார்? அவர் தன்னையே தருகின்றார், மீட்பினை தருகின்றார். எதற்காக அவர் தன்னையே தருகின்றார்? எதற்காக அவர் மீட்பினை தருகின்றார்? நாம் அனைவரும் உண்மையான கிறிஸ்மஸ் விழாவின் பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி கூறுவது இதுதான். கிறிஸ்மஸ் விழா என்பது இறைவன் நம்மை நோக்கி வருகின்ற ஒரு வருகை. அந்த வருகையிலே இறைவன் நம்மோடு இருந்து அவரை போன்று நாம் மாற நம்மை அழைக்கின்றார். அவரை போன்று மாற என்ன அர்த்தம்? அவரை போன்று தூயவராக புனிதத்தை பெற. எனவேதான் புனித அகுஸ்தீனா கூறுகின்றார், உன்னை படைத்த இறைவன் உன்னை கேட்காமல் உன்னை படைக்கின்றார். உன்னை நாடி வருகின்ற அந்த இயேசு கிறிஸ்து பாலனோ உன்னை மீட்பதற்கு உன்னுடைய ஒத்துழைப்பை கேட்கின்றார் என்று. எனவே கிறிஸ்மஸ் விழா என்பது ஒரு புனிதத்தின் விழா என்பதை மறந்துவிடக்கூடாது. வெளி ஆடம்பரங்கள், மகிழ்ச்சிகள், பரிசு பரிமாற்றம் இவைகளெல்லாம் தேவையில்லை என்று சொல்லவில்லை. அந்த புனிதத்தை அடைவதற்கு நாம் முயறும் சமயத்திலே அவைகளின் வெளிப்பாடாக இவைகள் இருக்க வேண்டும் என்பதை இறையேசுவில் அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கிறிஸ்மஸ் விழா என்பது புனிதத்திற்கு அழைக்கும் ஒரு விழா. கிறிஸ்மஸ் விழாவின் மூலமாக புனிதத்தை இறைவன் நமக்கு தந்து அதை பெற நம்மை அழைக்கின்றார். அவரை போன்று நாம் அனைவரும் மாற வேண்டும் என்று. புனிதத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம், அழைக்கப்படுகின்றோம் இந்த இருவிலே. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தாம் எழுதிய கௌதேத்தே எது எக்ஸுல்தாத்தே, மகிழ்ந்து பேர் ஓகை கொள்ளுங்கள் என்ற திருத்தூது ஆணவ மடலிலே, எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலே 12 இறைவசனம் 1 தன்னுடைய கருத்துக்கு வலுவூட்டுவதற்காக சுட்டி காட்டுகின்றார். அங்கு என்ன தரப்படுகின்றது? அந்த வாசகம் இவ்வாறு செல்கின்றது, அப்படியே உங்களுக்கு வாசிக்கின்றேன். திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு, நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. இந்த பகுதியை கூறுகின்ற திருத்தந்தை புனிதத்தை பற்றி அருமையாக கூறுகின்றார். புனிதத்தின் அழைப்பு என்று இறைவன் நம்மை நோக்கி வருகின்றார். அந்த புனிதம் என்றாலே என்ன தெரியாமல் இருக்கும் பொழுது எவ்வாறு புனிதத்தின் அழைப்பின் உட்பொருளை நாம் உணர வேண்டும் என்பதை உணர்ந்த திருத்தந்தை இதை கூறி ஒரு கேள்வியையும் எழுப்புகின்றார். திரண்டு வரும் மேகம் போல் உள்ள சாட்சிகள் யார்? எபிரேயருக்கு எழுதிய நிருபத்திலே அந்த வார்த்தை கூறப்படுகின்றது. திரண்டு வரும் மேகம் போல் உள்ள சாட்சிகள் யார்? அவர்கள் வேறு யாரும் அல்ல, நமக்கும் இவ்வுலகில் பிரமாணிக்கத்தோடு வாழ்ந்து கடவுளுக்கு சான்று பகர்ந்து நற்செய்தியின் மக்களாக இருந்து இன்று நிறைவாழ்வை அடைந்துள்ள நாம் தாய் தந்தையர்கள், தாத்தா பாட்டி ஏனையோர் ஆவர். அவர்கள் அனைவருமே நிறைவான முழுமையான வாழ்க்கையை வாழாமல் இருந்தாலும் கூட தங்களது அன்றாட குறைகளோடும் பாவங்களோடும் இருந்து இருப்பினும் இறைவனுக்கு ஏற்ற மக்களாக கடைசி வரை வாழ்ந்து அவர்கள் நமக்கு அழைத்து சென்றிருக்கின்ற பொக்கிஷமே அந்த கிறிஸ்துவ விசுவாசம். இக்காலகட்டத்திலே நாம் பல குடும்பங்களிலே பார்ப்போம், பேசுவோம், கேட்டிருப்போம், இன்று என்னுடைய பக்தி வந்து என்னுடைய தாயிட்டேந்து வந்தது, என் தாத்தாட்டேந்து வந்தது, இன்று நான் குருவானவராக இருக்கின்றேன் என்றால் என் தாய் என் மீது
கொண்டுள்ள அன்பின் காரணமாக, இறை அன்னையின் மீது வைத்திருந்த ஒரு ஆவலின் காரணமாக என்று நான் சொல்ல முடியும். என்னுடைய அம்மா வந்து ஒரு சாதாரண தாய், சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இல்லாதவர். வாழ்க்கையில் எதை சாதிக்க முடியுமோ அதை தான் சாதித்தார். அதில்தான் உண்மையான புனிதத்துவம் இருக்கின்றது. அந்த புனிதத்தை நாம் பெற வேண்டும் என்று இறைவன் நம்மை இன்று நாடி வருகின்றான். எனவே கிறிஸ்மஸ் விழா என்பது புனிதத்திற்கு இறைவன் வருகின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது. இதையே மேற்கோளாக காட்டி திருத்தந்தை மீண்டும் கூறுவார் அந்த திருத்துதுவ ஆவணமணலிலே, மகிழ்ந்து பேருவையை கொள்ளுங்கள் என்ற நூலிலே, புனிதம் என்பது இறை மக்களின் பொறுமையில் அடங்கி உள்ளது. குழந்தைகளை பெற்றெடுத்து அன்போடு அரவணைத்து வளர்க்கின்ற பெற்றோர்களிலும், தங்களது குடும்பங்களை காப்பாற்ற அயராது உழைக்கின்ற ஆண்கள் பெண்கள் உடல் நோயால் மற்றும் முதுமையில் புன்னகையோடு வாழ்கின்ற துறவரத்தாரிலும் புனிதம் நிறைந்துள்ளது என்று கூறுகின்றார். இந்த பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா சாமியாரை பற்றி அவர் சொல்லலை. ஏன் சொல்லலை எனக்கே தெரியல. இங்கே வந்து தாய் தந்தை பற்றி சொல்கிறாரு, முதுமையில் துன்புற்று இருக்கும் துறவரத்தாரை பற்றி பேசுகிறாரு, குருக்களை பற்றி பேசலை. ஒருவேளை குருக்கள் எல்லோரும் உண்மையிலே சயின்ஸாக இருப்பாங்கன்னு நினச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இத்தகைய ஒரு புனிதத்தின் அழைப்பிற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை இன்று நாம் உணர வேண்டும். இந்த விழா ஏதோ ஒரு பரிசு விழா கிடையாது, அக்களிப்பு விழா கிடையாது. நாளைக்கு எல்லாம் ப்ரோக்ராம் போட்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டில் சமைக்கிறது இல்லை. ஜொமாட்டோ அது பேர் என்ன ஸ்விக்கி இந்த இங்கே எல்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. இன்னும் நேரம் கேட்டால் இப்போ தான் சொல்லுவாங்க, அம்மாவுக்கு வேலை கொடுக்காது, அப்பா வேலைக்கு கொடுக்காது, இன்னைக்குனாச்சும் உட்காந்து சாப்பிட்லாம். இவ்வளோ ப்ரோக்ராம் போடுற ஆள் எதற்கு அவர் பெருக்கின்றார் என்ற உண்மையான ஒரு எண்ணத்தை கொண்டு இருக்க வேண்டாமா? புனிதத்தை தர அனுப்பிக்கின்றார். இறை இயேசுவின் அன்புக்குரியவர்களே, புனிதத்தின் அழைப்பாக கிறிஸ்து பாலகனாக பிறக்கும் இச்சமயத்திலே புனிதம் என்றால் என்ற ஒரு கேள்வியை நாம் நம்மிலே கேட்க வேண்டும். இதற்கும் சில பேரை கேட்டேன். புனிதம் என்றால் ஒரு சிலர் கூறினார்கள், கடவுளை போன்று வாழ்க்கை நடத்துவது, பாவமில்லாமல் இருப்பது, புனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் வாழ்வது, அதுதான் புனிதம் என்று கூறுகின்றார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட மறைக்கல்வி அத்தகையது. ஆனால் உண்மையான புனிதம் என்றால் என்ன? யாருக்காச்சும் தெரியுமா? உண்மையான புனிதம் இறைவனின் கொடை. இறைவன் நமக்கு தருகின்ற உண்மையான கொடை, அந்த கொடையை தான் இறைவன் நமக்கு இன்று இரவிலே கொண்டு வருகின்றார். இந்த கொடையை நம்முடைய அர்ப்பண வாழ்க்கையில் முழுமையாக இறைவனிற்கு ஏற்ற கொடையை பெற்று நாம் வாழும் பொழுது புனிதத்தில் நாம் வாழ முடிகின்றது. அதற்கு இறைவனோடு ஒத்துழைக்கும், அவரோடு ஒன்றாக இணைந்து வாழுகின்ற வாழ்க்கை தான் புனிதத்தின் வாழ்க்கையாக இருக்கின்றது. நம்முடைய அழைப்பிற்கு ஏற்ப, இடத்திற்கு ஏற்ப, நேரத்திற்கு ஏற்ப, தகுதிக்கு ஏற்ப இறைவனோடு ஒத்துழைத்து இறை விருப்பத்தை நிறைவேற்றுவதில்தான் புனிதம் இருக்கின்றது. இறை இயேசு அன்புக்குரியவர்களே, தவறான ஒரு எண்ணத்தை தினைக்கு பூசைக்கு போகிறேன், ஜெபமாலை சொல்கிறேன், பக்தி முயற்சிகள் பண்ணுறேன், பிறர் அன்பில் வந்து பிறருக்கு உதவி செய்கிறேன், மின்சந்தி பால அங்கத்தினராக இருக்கேன், அன்பியத்தில் இருந்து கொண்டு எல்லா வகையான மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன், அதனால் நான் புனிதர் என்று சொன்னீங்கன்னா நீங்கள் புனிதரே கிடையாது. உண்மையான புனிதம் இருக்கின்ற நிலையில் அழைப்பினை ஏற்று முழு அர்ப்பணத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதில் புனிதம் இருக்கின்றது. அதை தான் அன்னை மரிய சால் செய்கின்றார், புனித சூசை முனி அதை தான் செய்கின்றார். அழைப்பிற்கு ஏற்ப முழுமையாக நிறைவாக ஆகட்டும் என்ற வார்த்தையின் மூலமாக நீங்கள் உங்கள் கடமையை செய்யும் பொழுது, அதைத்தான் திருத்தந்தை சொல்லுகின்றார், நம்முடைய பெற்றோர்களுக்கெல்லாம் இறையியலை பற்றி தெரியாது, மெய்யலை பற்றி தெரியாது, புனித வாழ்க்கையினால் அவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்காது. அவங்க புனிதர்கள் திருத்தந்தை சொல்வதே
தங்களுடைய நிறைவான அர்ப்பணித்த வாழ்க்கையில் தங்களையே ஈடுபடுத்தி கொண்டு குறைகளையும் நிறைவேளையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் புனித வாழ்க்கை. அந்த புனித வாழ்க்கையை தான் இறைவன் நமக்கு இன்று கொடுக்க வருகின்றான். இறைவன் நமக்காக இன்றிரவு முதல் படி எடுத்து வைக்கின்றார். அன்னை மரியாளை போன்று, இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று நாமும் திருமுழுக்கிலே ஆம் என்று சொல்லி அந்த முதல் படியை எடுத்து வைத்திருக்கின்றோம். ஆனால் காலகட்டத்திலே நாம் வாழுகின்ற விதத்திலே சிறு சிறு காரியங்களில் நாம் அந்த ஆகட்டும் என்ற வார்த்தையை மறந்துவிட்டு ஆகாது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கலாம், பங்குதள வாழ்க்கையாக இருக்கலாம், பணிபுரியும் தளத்திலே நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலே ஆகாது என்ற வார்த்தை தான் வருகிறதே தவிர ஆகட்டும் என்று சொல்வது கிடையாது. சிறு சிறு காரியங்களில் புனிதம் நிறைந்திருக்கின்றது. எனவே இன்றைய இரவில் புனிதத்திற்கு அழைக்கப்பட்ட நீங்கள் உங்களுடைய அழைப்பிற்கு ஏற்ற இடத்திற்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு சிறு சிறு காரியங்களில் நீங்கள் உங்கள் கடமையை செய்யும் பொழுது புனிதர்களாக மாறப்படுகின்றீர்கள். அதை தான் இந்த குடில் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. குடிலே பார்க்கின்றோம், சிறு சிறு உருவங்கள், சிறு சிறு அமைப்புகள் எல்லாம் இணைந்து இறைவனோடு ஒன்றாக ஒரே ஸ்துதியில் பாடும் பொழுது அது புனிதமாக மாறுகின்றது. சிறு சிறு காரியங்களில் பிரமாணிக்கமாயிருக்கும் பொழுது இறையேசு அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் புனிதத்தை பெறக்கூடிய வாய்ப்பிலே இருக்கின்றோம். சிறு சிறு காரியங்கள் மகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு செய்யும் பொழுது அது புனித வாழ்க்கையாக மாறுகின்றது. அதை தான் நம்முடைய மூதாதையர்கள், தாய் தந்தையர்கள், பாட்டன், தாத்தா, பாட்டி எல்லோரும் செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது இறுதியாக இத்தகைய புனிதத்தை பெற கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்ன என்று சொல்லும் பொழுது மூன்று. முதலிலே நன்றி. நாம் புனிதத்தில் வளர கடவுள் நம்மை எவ்வளவு நிறைவாக ஆசீர்வதித்துள்ளார் என்று உணர வேண்டும். இறைவனே மனிதனாக தன்னையே தாழ்த்தி பரமனே பாமரனாக நம்மில் இன்று இரவு வருகின்றார். அவர் செய்த தியாகத்திற்கன்று அவருக்கு நன்றி கூற வேண்டாமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றிருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்காக எத்தனை பேர் நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம்? உதாரணத்துக்கு பாருங்க, படுத்துறங்க பஞ்சுமைத்தை இருந்தாலும் நல்ல உறக்கம் இல்லாமல் எத்தனை பேர் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சில சமயத்தில் உங்களுக்கு வந்திருக்கும் அது மாதிரி பல எண்ணங்கள், பல கஷ்டங்கள், பல துயரங்கள் உடல் உள்ள உறவு முறையில் வரும். நல்லா பெட்டாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், ஃபேன் இருக்கும், எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும், ஏசியும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும், தூக்கம் இருக்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உண்டு மகிழ அறுசுவை உணவு இருக்கும், ஆனால் ஜீரணமாகாது. அக்டோபர் மாதம் ரோமையில் இருக்கும்போது எனக்கு தெரிந்த ஒரு அம்மா என்னை சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. நல்லவங்க, அருமையாக பருமையாக இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவங்க சாப்பிடாம உட்காந்து என்னை பார்த்து பேசியிருந்தேன். என்னம்மா நான் மட்டும் சாப்பிட, நீங்கள் சாப்பிட்லின்னா உங்கள் மகிழ்ச்சி தான் என்னுடைய நிறைவு. இப்போ சாப்பிட்டேன்னா நைட்டில் தூங்கவே முடியாது, எதுவுமே ஜீரணமாகாது. அந்த நிலைமை, தூங்க முடியாத நிலை, ஜீரணமடையாத நிலை. விலையுறந்த மருந்து மாத்திரைகளை வாங்கியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, நான் இத்தனைக்கும் ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு இருப்பாங்க. தூக்கம் இல்லாத நிலைமை, ஜீரணம் இல்லாத நிலைமை, உடல் சுகம் இல்லாத நிலையில் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, நல்லா தூக்கம் இங்கேயே தூங்குறீங்கன்னு சில பேர் எனக்கு நல்லா தெரியும். சொல்லுவாங்க சாமியார் ப்ரீச் பண்ணும்போது நல்லா தூக்கம் வருது, வீட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது. நல்லா ஜீரணமானது தான் நாளைக்கு விருந்துகளுக்கெல்லாம் ரெடியாக அப்பயே தயாராக இருக்கீங்க. எல்லாம் வெற்றிற்கு மேலாக உங்களை பார்த்தா மருந்து மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி தெரியல. எல்லாம் இறைவன் செய்த கொடை நமக்கு,
எத்தனை பேர் நாம் நன்றி செலுத்துகிறோம் இயேசு அன்புக்குரியவர்களே. புனிதத்தை அடைய நாம் பெற்றிருக்க அனைத்து நன்மைகளுக்கு இறைவனுக்கு தினந்தோறும் நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவதாக இரக்கம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதிகமாக பேசுகின்ற வார்த்தை இரக்கம் ஒன்றுதான் புனிதம் அடைவதற்கு சிறந்த பண்பு என்று வர்ணிக்கின்றார். உங்களுக்கு நன்றாக தெரியும் மத்தேயு நற்செய்தியிலே அதிகாரம் 25 நடுத்தீர்வையானது எவ்வாறு இருக்கும் என்று கூறுகின்றவர் இரக்க செயல்களை அடிப்படையாக வைத்து வாழும் பொழுதுதான் நமது வாழ்க்கை உண்மையாகவே இறைவனுக்கு ஏற்ற புனித வாழ்க்கையாக இருக்கும் என்று நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே நாம் இயேசுவை அடுத்திருப்போர் முகத்திலே காண வேண்டும். ஒரு வார்த்தையால், ஒரு புன்முறுவால் அமைதியில் அவளோடு இருக்கும் பொழுது, முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நாம் அத்தகைய இரக்கத்தின் மக்களாக மாறுகின்றோம். நம்மிடையே ஏற்பட்ட புயல், அதனால் வந்த கனமழை, அதனால் ஏற்பட்ட வெள்ளம், இச்சமயத்திலே நாம் அனைவரும் சகோதரத்துவ வாஞ்சையுடன் ஒருவர் ஒருவருக்கு அந்த இரக்க செயல்களை செய்வதைக் கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலே பல இடங்களிலே நாம் செய்திருக்கின்றோம். அதற்காக உங்களை பாராட்டுகின்றோம். அதனால் தான் திருத்தந்தை சொல்றார், இட்ஸ் நாட் எ சீசனல் மெர்சி. காலகாலத்திற்கு வரும்பொழுது மட்டும் இரக்கம் காட்டுறது கிடையாது, வாழ்க்கையே இரக்கமாக மாறும் பொழுதுதான் உண்மையான புனிதத்தை நாம் அடைய முடியும். மூன்றாவதாக, நன்றி மட்டுமல்ல இரக்கம் மட்டுமல்ல, மகிழ்ச்சியின் மக்களாக இருக்க வேண்டும். உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் நான் பேசும்போது சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. ஸோ ஐம் ஹாப்பி தட் யூ ஆர் ஆல்சோ ஹாப்பி. உண்மையான மகிழ்ச்சி என்ற ஒரு கேள்வியை கேட்கும்போது யாருக்காச்சும் சரியான பதில் தெரியுமா? மகிழ்ச்சியை தமிழில் வந்து எடுத்துக்கொள்ளுது, மகிழ்ச்சி ஜாயின்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை இருக்குது, ப்ளஷர், இன்பம் என்று சொல்கிறோம். இன்னொரு வார்த்தை இருக்குது, ஹாப்பினஸ்ன்னு இருக்கும். ஹாப்பினஸுக்கும் ப்ளஷருக்கும் ஜாய்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யாராச்சும் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான், சாம்பாரில் எல்லா காய்களையும் போடுறாப்புல எங்கள் வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்குன்னு. இறைவன் கூறுகின்ற மகிழ்ச்சி எத்தகையது? அது ப்ளஷர் கிடையாது, இன்பம் கிடையாது. இன்பமானது உடலை சார்ந்தது. எங்கள் அம்மா சமைச்சு போட்டால் எவ்வளோ சுகமாக இருக்கும்னு எத்தனை பேர் ஏங்கிக்கிட்டு வந்திருப்பீங்க. இப்போ லீவுக்கு வந்திருப்பீங்க, வீட்டுக்கார மனைவியே சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார காப்பி போட்டால் தான் நல்லா இருக்குது அப்படி சொல்கிற ஆட்கள் இருக்குது. தலப்பாக்கட்டி பிரியாணி, சென்னையில் இல்லாத பிரியாணி எத்தனை வகைகள், எத்தனை ரோடுக்கு ரோடு ஒரு பிரியாணி இருக்குது. மயிலை பிரியாணின்னு போட்டிருக்காங்க, நல்ல வேலை மயிலை அன்னையின்னு போடலை. இத்தனை எல்லாமே வந்து இன்பத்தை சார்ந்தது, உடலை சார்ந்தது. ஹாப்பினஸ் என்பது அகத்தை சார்ந்தது, உள்ளத்தை சார்ந்தது. ஒரு அருமையான புத்தகத்தை படிப்பது, இயற்கையை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைவது, பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு உன் உணர்வு. ஆனால் உண்மையான ஜாய், மகிழ்ச்சி என்பது இறைவனோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவில் இருக்கின்றது. இதை தான் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் அதிகாரம் 14:17 இவ்வாறு கூறுவார், தூய ஆவியாரில் ஒன்றித்திருக்க வாழ்வே உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கும். எனவேதான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார், நம்மிடையே இன்று பிறந்து என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும். உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுவோமே, இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்று அருமையாக மகிழ்ச்சியத்தின் மகிழ்ச்சியின் மகத்துவத்தை இயேசு கிறிஸ்து பிறந்த பாலகன் நமக்கு காட்டுகின்றார். ஆன்மீக வாழ்க்கையில் வளர வளர அவர் தருகின்ற மகிழ்ச்சியிலும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம். அப்பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சி இறைவனில் இறைவனோடு இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஐ எம் நாட் எகேன்ஸ்ட் த ப்ளஷர், ஐ எம் நாட் எகேன்ஸ்ட் த ஹாப்பினஸ், ஐ எம் நாட் எகேன்ஸ்ட் த ஜாய், தி ஆர் ஆல்சோ நெசசரி, பட் வி ஷுட் நோ வேர் டு புட்
அண்ட் ஹவு டு புட் ப்ளஷர் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். எனவே இறையசு அன்புக்குரியவர்களே, இன்றைய விழா புனிதத்தின் விழா. பிறக்கின்ற ஆண்டவர் அவரை போன்று நாம் மாற வேண்டும் என்று அழைக்கின்றார். அழைப்பு புனிதத்திற்காக, அந்த அழைப்பின் வார்த்தை புனிதம், அது எது என்று நாம் உணரக்கூடிய சக்தியையும் இத்திருப்பலியிலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த புனிதத்தை நாம் அடைய வேண்டுமென்றால் நன்றியின் மக்களாக இருக்க வேண்டும், இரக்கத்தின் மக்களாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியின் மக்களாக இருக்க வேண்டும். மாறி வரும் உலகிலே எண்ணற்ற துன்பங்கள், இடையூறுகள், சஞ்சலங்கள், ஆனால் பிறந்த பாலகன் நம்மை பார்த்து கூறுகின்றார்கள், அஞ்சாதீர்கள், வானத்தூதர்களின் மூலமாக இதோ மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன், பாலகன் உங்களுக்காக பிறந்திருக்கின்றார். அத்தகைய மகிழ்ச்சியை பெற்று இறை உலர்வில் வளர்ந்து பிறர் அன்போடு நாம் வாழும் பொழுது அழைப்பிற்கு ஏற்ப, நேரத்திற்கு ஏற்ப, இடத்திற்கு ஏற்ப, தகுதிக்கு ஏற்ப நாம் உண்மையிலே புனிதர்களாக திருத்தந்தை கூறுவது போன்று நம்முடைய முன்னோர்கள் போன்று புனிதத்தில் வளர முடியும். அத்தகைய ஒரு அருள் வரம் நாடி இப்பலியிலே பிறந்த பாலகனை புனிதத்தின் வழியாக மகிழ்வோம், ஆராதிப்போம், தென்றணித்து வணங்கி அதே புனிதம் நமது வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்க அவரிடம் ஒரே குடும்பமாக ஜெபிப்போம். ஆமென்.